எல்லோபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நீங்க பி காம் இல்ல பிபிஏ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இப்ப நீங்க படிச்சதுக்கும் உங்க ஃபீல்டுக்கும் சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு திரும்பவும் என் ஃபீல்டுக்கே போகணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ இவங்க நீங்கள் படித்து முடிச்சு பத்து வருஷம் ஆனாலும் பரவாயில்ல பதினஞ்சு வருஷமே ஆனாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நம்ம அக்யூட்டன் ஃபின்டெக்ஸ் அகாடமிக்கு தான் வந்திருக்கோம் இவங்க உள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்யூட்டன்ட் ஃபின்டெக்ஸ் அகாடமியோட சிஓ அக்ஷா தான் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னும் டீட்டெயில்டாக இந்த அகாடமி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது எங்களுக்கேப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த அகாடமி பற்றி கொஞ்சம் இந்த மாடியூர் ஃப்ரேம் வந்து ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸும் அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அக்கவுண்டென்ஸ் அதுக்கப்புறம் நிறைய கரியர் கவுன்சிலிங் கைடன்ஸ்லாம் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட மாடியூல் பட் ஷெடியூல் பண்ணது தான் இது இந்த ஃபுல் மாடியூல் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி போகும் லைக் ப்ராக்டிக்கலாக இப்போது கார்ப்ரேட்ஸ்லலாம் என்னென்ன மாதிரி நடக்கும் இல்லை எந்த மாதிரி இப்போ ஜிஎஸ்டி ஐடி எல்லாம் எப்படி பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்கில் கொண்டு வரத்துக்காக தான் இந்த மாடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க தங்க பாஸ் அவுட் ஆகிறாங்க ஃப்ரம் எனி காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் எங்கேருந்து பாஸ் அவுட் ஆனாலுமே ஸ்கில்டாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஆக்சுவலி ஃபின்டாக்ஸ் அகாடமி இங்கே என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க மேம் ஆக்சுவலாக நம்ம டிவேட் ஆகுது இல்லை ஒன்லி பேட் கோர்ஸ் தான் நம்ம வந்து தரோம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறது பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் சொல்லி அந்த பேக் கோர்ஸில் வந்து ஃபுல்லாகவே மாடியூல்ஸ் வந்து நிறைய இருக்குது லைக் ஜிஎஸ்டி ஐடிஆர் அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பேங்கிங் ஆப்ரேஷன் ஆல்சோ வி ப்ரொவைட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டூ அக்கவுண்டன்ட் ஓகே அது என்ன அக்யூட்டன்ட் ஆக்சுவலி அக்யூட்டன்ட்னா அக்யூரேட் அக்கௌண்டன்ட் அது வந்து மர்ச் பண்ணி தான் நாங்கள் அக்யூட்டன்ட்னு வச்சிருக்கோம் தட் ஆக்சுவல் இந்த கோர்ஸ் மூலியமா வி டெலிவர் அக்யூட்டன்ஸ் நாட் அக்கௌண்டன்ஸ் ஆக்சுவலி எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அக்கௌண்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னடா அக்யூட்டன்ட் இது எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் பரவாயில்ல ஒரு சிந்தனையோட தான் வச்சிருக்கீங்கல்ல மேம் இன்னொரு விஷயம் நம்ம அகாடமி பத்தி நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா அக்கௌண்ட்ஸ் ரைட்டரான ஃபீல் படிச்சுட்டு வேற ஃபீல்டு போயிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஃபீல்டுக்கே வரணும் அப்படின்னா எவ்வளோ எத்தனை இயர்ஸ் கேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா ஆமாம் அது அப்படிதான் ஏன்னா வந்து இங்கே சுற்றி இருக்கவங்க எங்கேயுமே ஐ கேன் சேலஞ்ச் லைக் ஹண்ட்ரட் ஹவர்ஸில் கோர்ஸ் வந்து கிடையவே கிடையாது அக்கௌண்ட் நம்ம வந்து ஸ்கில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த கோர்ஸை வந்து மாடியூல் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் தான் இது நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுக்கணும் மேம் எவ்வளோ நாள் நீங்கள் கொடுப்பீங்க ட்ரைனிங் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஹண்ட்ரட் ஹவர்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம் எஸ் ஃபார் ஷூர் மேம் இப்போ பொதுவாகவே பிகாம் எல்லாம் படித்தா ஈஸியாக வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு இங்கே ட்ரைனிங் எடுத்தால் இன்னும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கள ஸோ இதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி இது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்லேருந்தும் சரி இல்லைன்னா கார்ப்ரேட்ஸ்லருந்தும் சரி இதில் வந்து ஒரு சர்வே நடந்திருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் சர்வே அதில் காலேஜஸ்லேருந்து வெளியே வரவங்களும் வந்து ஸ்கில்டாக போவாங்களா அப்படின்றதும் இல்லை கார்ப்பரேட்ஸ்க்கு கிடைக்கிறவங்களும் ஸ்கில்டாக இருக்காங்களோன்னு இல்லை அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த பேட் கோர்ஸ் ஆக்சுவலி பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் சொல்லி மேம் ஆக்சுவலி இந்த பிகாம் பிபிஏ இதெல்லாம் படிச்சிருந்தாலே ஈஸியாக வேலை கிடைச்சிரும் அக்கௌண்ட்ஸு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்படணும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்ஸ்டியூட் வந்து அகாடமி வந்து படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கார்பரேட்ஸில் வந்து சேர்றவங்க இல்லை எம்எஸ்எம்இஸ்ல வந்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்கில்டு அக்கௌண்டன்ஸ் கிடையாது இதில் காலேஜஸ்லேருந்து பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுமே யாருமே ஸ்கில்ட் அக்கவுண்ட்ஸாக ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஒரு ரெக்ரெசிவ் சர்வேக்கு அப்புறமாவும் லைக் வி ஃபவுண்ட் தட் இங்கே கேப் இருக்குது லைக் காலேஜஸ்லேருந்து பாஸ்ட் அவுட் ஆகிறவங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கும் கேப்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த கேப்ஸை வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்காக தான் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ட்ரெயினஸ் வி ஃப்ரேம் த பேட் கோர்ஸ் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் டேக்ஸேஷன் சொல்லி வித் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் வித் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டோட மேம் இந்த பேட் கோர்ஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணலாமா இல்லை எனி டிகிரி ஹோல்டர்ஸும் ஜாயின் பண்ண முடியுமா இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டிகிரி ஹோல்டர்ஸ் பிகாம் எம்காம் பிபிஏ எிஏ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம் இதில் ஆனால் லைக் டுவெல்த் முடிச்சுட்டு சில பேர் வந்து வேற இப்போ டுவெல்த் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அவங்க வேறு ஏதாவது ஜாபில் போயிட்டு திருப்பி நம்ம நம்மளோட ஸ்ட்ரீம்க்கு வரணும் அப்படின்றவங்களுக்கு மஸ்ட் டூ கோர்ஸ் தான் ஆனால் தே ஷுட் ஹாவ் த பேஷன் ஓவர் அக்கௌண்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷன் இருந்தால் வி கேன் டேக் அப் தெம் அண்ட் இதில் வந்து இப்போது இவங்க காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து வெளியே இப்போது அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி நிறைய அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க அப்கிரேடேஷன் இல்லை லைக் அவங்க அங்கே ஸ்கில் ஆகலைன்னாலும் அவங்களுக்கு திஸ் இஸ் அ மஸ்ட் டு கோர்ஸ் தே கேன் கம் அண்ட் கெட் ஸ்கில்ட் அப் அண்ட் தே கேன் ஒர்க் ஆஸ் அன் அக்கௌண்டன் லைக் இப்போது ஆண்டர்னர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் தே நீட் டு நோ அபவுட் த ஜிஎஸ்டின்னால்தான் அவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து மஸ்ட்டாக நீங்கள் அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஐடியா இருக்கணும் லைக் எப்படி இது போக போது என்ன விஷயம்னு சொல்லி அவங்களும் இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கூட இப்போ அவங்களோட பிசினஸ் எப்படி போகும் போகணும் அப்படின்றது வந்து தெரியாம இருக்கிறதுனால அவங்க நம்ம கிட்டயும் நிறைய பேர் இப்போ வந்து ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்காங்க ஓகே மேம் அப்போ இங்க ஜாயின் பண்றதுக்கான ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது இருக்கா ஆப்வியஸ்லி இருக்கு ஏன்னா வந்து ஈஸியா எல்லாருமாலையும் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஒன்று வந்து பேஷன் இருக்கணும் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீ கண்டக்ட் அசஸ்மெண்ட்ஸ் அக்கௌண்டிங் அசெஸ்மெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸும் கண்டக்ட் பண்ணுவோம் த்ரூ திஸ் இது பாஸ் பண்ணிட்ட பிறகு தான் வில் சென் தெம் டு த அகாடமி கவுன்சிலர் அண்ட் யூல் ப்ளேஸ் திம் இன் தி பேக் கோர்ஸ்க்கு மேம் இப்போ ஜென்ரலாக எங்களுக்கு தெரிஞ்சது அக்கௌண்ட் இது மட்டும்தான் ஆனால் நாங்கள் வெளியே பேனரில் பார்த்தோம் விரிச்சுவல் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இதில் என்னென்ன கேட்டகிரி இருக்குது ஒவ்வொருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஷாப் என் எம்எஸ்எம்மிஸ்க்கு வந்து அக்கௌண்டன்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம அஃபோர்டபுள் பண்ணிவிட்டு அந்த டைப் ஆஃப் சர்வீசஸ் வச்சு நம்ம வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருக்கோம் லைக் வர்ச்சுவல் அக்கௌண்டிங் ஸ்மார்ட் அக்கௌண்டிங் அண்ட் அக்யூரேட் அக்கௌண்டிங் டீம் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் லைக் வர்ச்சுவல் அக்கௌண்டிங்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ரிமோட்லேயே இருந்து வெளியில் இருக்க எம்எஸ்எம்இஸ்கோ இல்லைனா ஷாப்ஸ்கோ வந்து அவங்க இங்கே வந்து அக்கௌண்ட் பார்க்கலாம் லைக் ஸ்மார்ட் அக்கௌண்டிங்னா லைக் வீக்லி ஒன்ஸ் அவங்க அங்கே போய் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அவங்க அடி ஆடிட் பண்ண அக்கௌண்டிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அக்யூரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற வரும்போது என்னென்னா லைக் நம்ம ஒரு அக்கௌண்டன்ட்டு அங்கே இன் ஹவுஸ் பிளேஸ் பண்ணிவிடுவோம் பிளேஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம பேக் அண்ட் சப்போர்ட் ஃபுல்லாகவே கொடுத்து அங்க இருக்கிற அக்கௌண்டிங் திங்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க டீம் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் எதுக்கு நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது வருது எம்எஸ்எம்இஸ் ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து நம்ம அக்கௌண்டிங் டீம் செட் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற டீம் வந்து செட் பண்ணி கொடுப்போம் இப்போ இவங்க ஒவ்வொரு மாதிரி கோர்ஸ் படிக்கணுமா கோர்ஸ் கோர்ஸ் காமன் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் நம்ம வந்து கொடுப்போம் லைக் எல்லாருக்குமே காமன் கோர்ஸ் தான் இது வந்து அந்த ஷாப்ஸ் எம்எஸ்எம்இஸ் அவங்களோட கார்பரேட்ஸ்க்கு என்ன நீடு இருக்கோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பீப்புளை வந்து பிளேஸ் பண்ணுவோம் ரோல் தான் மாறுமே தவிர கிளாஸஸ்ல எல்லாமே சேம் தான் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல மேம் அது எப்படி ஸோ வி ஹேவ் அ டெடிக்கேட்டட் ஹெச்ஆர் டீம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன்த் டேலேருந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க லைக் அக்கார்டிங் டு த ஸ்கில் செட் அண்ட் அவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுவோம் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் நீங்கள் சொன்ன வரைக்குமே ஃப்ரெஷர்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அது பண்ணுவீங்களா ஜூனியர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிஎஃப்ஓ லைக் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வைக்கும் கார்த்திக் ராஜா சிந்துஜா கே சுதாமலர் இந்த அகாடமி பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும் இன் ப்ரொஃபைல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன் அது மூலமா தெரியும் சோஷியல் மீடியால வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரொஃபைல்ல இது பார்த்தேன் சோ அது மூலமா தான் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் லிங்க்டின் இருக்கு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்தேன் நான் வாட்ஸ்அப்பில் இமேஜ் பார்த்துட்டு ஜாப்காக நான் இங்கே வந்திருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து டேலியோட பேசிக்ஸ் சென்ட்ரி எப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் இங்கே என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து அக்கௌண்டிங்ஸாக அதோடய என்ட்ரிஸாக அந்த டெப்ரிசியேஷனாக அந்த ஜிஎஸ்டி ஃபைனிங்கு இன்கம் டேக்ஸு அந்த டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லித்தராங்க இங்கே பேட் கோர்ஸ் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் வந்து தியரெட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு சொல்லிக் கொடுக்குறாங்க அக்கௌண்ட்ஸ் நான் காலேஜ் முடிக்கும்போது த்ரேட்லாம் பார்த்தேன் நானே இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ டேக்ஸு ஜி ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு வந்தேன் ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக சொல்லிக் கொடுத்தாங்க ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு மெயினாக வந்து ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறது மந்த்லி நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவோமோ அதை வந்து கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க கிளாஸஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஆ கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரைனிங் செக்ஷன் ஈஸியாக இருக்குது ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தாங்க ஆ கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா ஃப்ரீடமாக இருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஈஸியாக இருக்குது படிக்க இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கும் இங்கே ஜாயின் பண்ண பிறகும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு காலேஜில் நான் படிக்கும் போது தியரட்டிக்கல் நாலேஜ் தான் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ்லாம் நல்லா போ ட்ரைனிங் பண்ணவும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து தியரட்டிக்கல் நாலேஜாக தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம் இங்கே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜோட ஒரு கம்பெனியில் எப்படி போய் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது ஸோ எல்லாம் ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுத்தாங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்குது ஒர்க் பண்ண ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போனால் நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஜாப் ஜாயின் பண்ணிவிட்டால் நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மந்த்லி என்னென்ன டேட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுவோம் எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தெளிவான கான்ஃபிடென்ட் வந்து நிறைய பேர் பிகாம் பிபி எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிபிஓலாம் கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு அகாடமி இருக்குது அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட்டோட பண்ணிட்டு இருக்குது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்களே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் கம்பெனிக்கு அக்கௌண்டன்ட் வேணும் அப்படி இல்லை நீங்களே ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அகாடமில ஜாயின் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்